நைட்டு பூரா பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலையில எழுந்த உடனே பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படின்றது புரட்டி போட்டு இருந்தது. அப்ப நம்ம மஞ்சரி முத்துவை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்க, அதை எத்தனை செட்டு செய்யணும் அத்தனை செட்டு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. முத்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றவர் வேற, அதனால நம்பி அவரு கொடுத்துட்டாரு. அவரும் வெளியில போய் அந்த டாஸ்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், வீடு ரெண்டு பட்டு போச்சு. நைட்டு பேசின அந்த வார்த்தை காலையில எங்க போச்சுன்னே தெரியல. இப்படி என்ன பேசினாங்க நைட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கல. ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு வாட்டி பேசியிருந்தா ரிஃப்யூஸ்டு கண்டென்ட் கொடுத்து சேனல் திட்டிடுவாங்க. அதுக்காக தான் புறப்பதை வைக்காதீங்க. வழியாவது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவனா தலைவியா டாஸ்க் கொடுத்துட்டாரு நம்ம பிக் பாஸ். டாஸ்க்ல என்ன அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூன், இதுதான் இந்த வர டாஸ்க். அதாவது வாய்ப்புல ஸ்பூனை வச்சுட்டு அதை எழுந்துச்சுப்பை வச்சு எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்றதான் டாஸ்க். அதிகபட்சமான நேரங்களில் நிக்கிறவங்க தான் இந்த வீட்டோட தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி ஒரு வழியா டாஸ்க ஆரம்பிச்சு வச்சுட்டாரு பிக் பாஸ். நம்ம மஞ்சரியும் விஷாலும் வாய்க்குள்ள ஸ்பூனை வச்சு எலுமிச்சு பத்த வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறாங்க கார்டன் ஏரியாவை சுற்றி சுற்றி நடக்கிறாங்க. ஆனால் நடந்து முடிஞ்சிச்சானு கேட்டால் முடியலை, ஆனால் நடந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் நம்ம மஞ்சரி தான் வின் பண்ணாங்க, விஷால் அதில் சப்பையாக தோத்துட்டாருன்னு சொல்லலாம். சரி, எல்லாருக்கும் பசிக்குது, வேலையை முடிச்சு விடுங்க, மஞ்சரி ஜெயிச்சாச்சு, வந்து கிரீடத்தை வச்சு அவங்களுக்கு பதிய ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமா சேர்ந்து மஞ்சரிக்கு தலையில் கிரீடத்தை வச்சு நீ இந்த வீட்டு இனிமே கேப்டன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுனும் பதவியில உட்கார வச்சுட்டாரு. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே நாமினேஷன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆளாக்கு குதிக்குங்கோ அப்படின்னு சொல்லி நாமினேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு. நாமினேஷன் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் என்னன்னே தெரியல செம்ம காண்டில் இருந்திருப்பார் போல இருக்கு. புடிச்சு கண்டஸ்டண்டை வறு வருந்து வறுத்துட்டாருன்னு பாத்துக்கங்களேன். பிக் பாஸே காண்டா வர அளவுக்கு என்ன பண்ணாங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. பின்ன என்னங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பளத்தை கொடுத்து அதுல அவங்கள வேலை செய்ய வச்சு அதுல இருந்து கண்டக்ட குடும்பத்துக்குள்ள பாவம் பிக் பாஸுக்கு உயிர் போய் உயிர் வர்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு டாஸ்க் எல்லாரும் வாங்க ஆக்டிவிட்டி ஏரியாக்கு வாங்க கார்டன் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் ரெண்டு பேரும் தண்ணி குடிக்க போறாங்க, அப்பதான் ரெண்டு பேர் சாப்பிடுறாங்க, ஒருத்தர் போய் குளிக்க போறாங்க, கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதுங்க. அலட்சியம்னா அப்படி ஒரு அலட்சியம், அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் பிக் பாஸ் எடுத்து வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். நீங்களே யோசிங்களேன், விஜய சர்ணா பேசும்போதும் சரி அலட்சியம், பிக் பாஸ் சொல்லும் போதும் சரி அலட்சியம், அவங்களா எப்ப முடிவு பண்றாங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள அசம்பிள் ஆயிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே காண்டாவது, அவருக்கு காண்டாவதா? உச்சபட்ச கோபத்தையும் ஒன்னா கொட்டி தீர்த்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதும் டென்ஷனா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு கண்டிஷனா கண்டிச்சு விட்டுட்டாரு நம்ம கண்டஸ்டன்ஸ். கண்டஸ்டன்ஸும் அப்படியே திரு திரு திருன்னு பயந்த மாதிரியே ஒரு ரியாக்ஷன். ஆனா யாரும் பயப்படல, அப்படியே கேட்டுட்டு எப்படி தட்டி விட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாட்டி நம்ம பிக் பாஸ் கூப்பிடும் போதுதான் உண்மையிலேயே இவங்க பயப்படுறாங்களா இல்ல பயங்கர மாதிரி நடிச்சாங்களான்றதும் வெளில வரும் பாத்துக்கங்களேன். எல்லாம் என் நேரம், உங்களை எல்லாம் நான் வச்சு மேய்க்கணும், வாங்க வரிசையா வந்து எல்லாம் நாமினேஷன் பண்ணுங்க. அப்புறம் அங்க வந்து நின்னுக்கிட்டு அட்வைஸ் பண்றது, வக்காலத்து வாங்குறது, அப்புறம் கிஞ்சிரு கொஞ்சிரு இதெல்லாம் இல்லாம டைரக்டா என்ன காரணமோ அந்த காரணம் மட்டும்தான் இருக்கணும். அந்த காரணம் எனக்கு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாமினேஷன் ஏத்துக்கப்படும். இல்லையா, கரெக்டா காரணம் வர வரைக்கும் நீங்க உள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு புள்ளைய வச்சுட்டாரு. போனாங்க, உள்ள போனாங்க, வழக்கம் போல அவர் சொன்ன மாதிரியே சொதப்புனாங்க. காரணம் சரியில்லை, போங்க போங்க, உங்களையெல்லாம் சொல்லி ஒன்றுத்துக்கும் ஆக போறதில்ல, நீங்க திந்த போதும் இல்லைன்னு அவங்க நாமினேட் பண்ண அத்தனை பேரையும் வளைச்சு வச்சு பாரம்பரியம் இல்லாம எல்லாருமே நாமினேஷன்ல போட்டு விட்டாரு நம்ம பிக் பாஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பிக் பாஸ் கோவப்பட்ட மாதிரி எந்த சீசன்லயும் கோவப்படலன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு கோபம் இந்த சீசன்ல பட்டுட்டாரு. ஆனா யாருக்கும் பயம் இல்லையே, நாமினேஷன் லிஸ்ட பிக் பாஸ் சொன்னதுமே கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஆடிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாம வரமாட்டோம் இருந்த எல்லாரும் நம்பிக்கையே உடச்சா மாதிரி இருந்தது இந்த நாமினேஷன். பின்ன பிக் பாஸ் எல்லாம் சும்மாவா? ஒரு வழியாக நாமினேஷன் முடிஞ்சு எல்லாரையும் நாமினேஷன் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல இருந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டை பிக் பாஸும் சொன்னாங்க. ஒரு வழியாக நாமினேஷன் முடிஞ்சு அந்த லிஸ்ட்டும் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஆளாளுக்கு அங்கங்க கும்பிங் கும்பிங்களா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் திறந்த போறது இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு எனக்கு. இல்லைங்க பிக் பாஸ்க்கு, அட இந்த ஸ்வாப்பிங் மேட்டர் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நைட்டே நடந்த குழப்பம் தாங்க இந்த ஸ்வாப்பிங், யாரு பாய்ஸ் ரூமுக்கு போறா அப்படின்ட்டு. ஏற்கனவே ஆனந்தி நான் பேச்சப் ஆகணும்னு ஒரு பக்கமும், தர்ஷிகா நான் பாய்ஸ் டீமுக்கு போனா அங்க விஷாலுக்காக தான் போகணும் அப்படின்னு தர்ஷிகாவும் இப்படியே போட்ட போட்டியில நம்ம ஜாக்லினுக்கு ஒரு குட்டி பொறாம வந்துருச்சுங்க. அந்த பொறாமையில நீ போக வேணாம் தர்ஷிகா, ஆனந்தி இதை பற்றி போகட்டும், ஏன்னா ஆனந்தி போனா சில விஷயங்களுக்காக அவ போறேங்கிறா, அது ஸ்ட்ராங்கான காரணமாகவும் இருக்குது, அதனால நீ ஜஸ்ட் விஷாலுக்காக தானே போற, உன்னோட வேலிடு காரணமா இல்ல, அதனால அடுத்த வாரம் போய்க்கலாம், இது எப்ப போனாலும் போய்க்கலாம், அந்த வீட்டுக்கு போகாம இருந்தா கூட உன்னோட எண்ணம் நிறைவேறும், ஆனா ஆனந்தி போறது ஒரு வேல்யூபிளான விஷயத்துக்கு, அதனால போகட்டும் அப்படின்னு நம்ம ஜாக்கும் சொன்னதும் அதை எல்லாரும் பின்னாடி ஜிஞ்சா ஜிஞ்சாக்குன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஆர்வமான நினைக்காதீங்க, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு. சாயந்தரம் ஆனதும் காலையில போடுற மாதிரி ஒரு வேக்கப் சாங்க, அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவுதானா, இதுக்கப்புறமும் ஏதாவது பிக் பாஸோட ஆட்டம் இருக்கா அப்படின்றத போக போக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் சில்ட்ரன் பை பை மக்களே. அப்புறம் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நிறைய இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, குறை இருந்தா டிஎம் பண்ணுங்க என் இன்ஸ்டால. தேங்க்யூ மக்களே.